பிரைஸ் த லார்ட். டெய்லி ரேமாக இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒருத்தன் விளம்பரம் பண்ணுறான், 400 ரூபா இருந்தால் உங்கள்கிட்ட போதும், நீங்கள் உட்காந்துக்கிட்டே வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறான். இந்த விளம்பரத்தை கேட்டுட்டு எக்கச்சக்க பேர் அவன் போட்டிருக்க அந்த அட்ரஸுக்கு போகிறாங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, 400 ரூபாயா இல்லை 4000 ரூபாயான்னு டவுட் இருக்குது, இல்லை 4000 ரூபாயா இல்லை 40000 ரூபாயாங்க அப்படின்னு அவனுக்குள்ளே டவுட் இருக்குது. என்னங்க அப்படி இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் எப்படிங்க உட்காந்து சாப்பிட முடியும், அப்படி சாப்பிட்ற அளவுக்கு எப்படிங்க செய்கிறாங்க, 400 ரூபா இருந்தால் போதுனுங்கிறாங்க, அப்படி என்ன தாங்க தர போகிறாங்க, அப்படி விட்டால் இன்சூரன்ஸ் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது கொடுக்க போகிறாங்களா, அப்படி இருக்குமா இல்லை இப்படி இருக்குமா அப்படின்னு ஒரே பேச்சு எல்லாரும் மக்கள் கியூ ஒரே வரிசையாக நிற்குது. அதுவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க. அங்கே வந்தவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு சேர் விற்றுக்குன்னு இருக்கான், அந்த சேர் வந்து 400 ரூபா. உடனே எல்லோரும் காண்டாயே அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னாயா 400 ரூபாய்க்கு உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்ன இப்போ சேரை விற்றுக்குன்னு இருக்கியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம் 400 ரூபா சேரு, அதில் நீங்கள் உட்காந்துக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இந்த கதையிலேருந்து கூட நம்ம வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 28:26 பார்த்தீங்கன்னா, இருதயத்தை நம்புகிறவன் மூடன், நாணமாய் நடக்கிறவனோட ரட்சிக்கப்படுவான். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஏமாற்ற வேலையை வந்து அவன் செஞ்சுட்டு போயிட்டான். இது எப்படி செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, மூடர்கள் வந்து இதெல்லாம் மூடத்தனமாக நம்பினால தாங்க அவன் வந்து இப்படி நம்மளை ஏமாற்றிட்டு போனான். அதை நம்பி பல பேர் அந்த சேரை வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கானு. தன்னுடைய இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று வசனம் சொல்லிடுது. பார்த்தீங்களா, மடத்தனமாக நம்பி ஏமாந்து போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்களா, நாணமாய் நடக்கிறவனும் ரட்சிக்கப்படுவான்.